pink color maarudhu. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்க பேரு? துரைசாமி சார். துரைசாமி, எந்த ஊருங்க ஐயா? ஆ, ஏரிக்குப்பம் சார். ஏரிக்குப்பமா? நீங்க எவ்வளவு நாளா இந்த கொய்யா செடியை வளர்க்குறீங்க? இந்த 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். 1.5 வருஷமா வளர்க்குறீங்க? எப்படி செடி எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? திருச்சி கிருஷ்ணகிரில இருந்து வர வச்சு சார். கிருஷ்ணகிரில இருந்து வர வச்சிங்களா? இது என்ன ரகம் சார்? இது தைவான் பிங்க் சார். தைவான் பிங்க். சார், நீங்க மத்த ரகத்தை வைக்கிறது பதிலா ஏன் நீங்க தைவான் பிங்க் வைக்கிறீங்க சார்? இது மகசூல் நல்லா இருக்குனாங்க, எல்லாம் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் காய் ஒரு வாரம் வரையும் அறுத்து வச்சா சேல்ஸுக்கு தாங்குதுன்றாங்க. தாங்குது கிடையாது, காய் கரது கிடையாது. நம்ம பழமே போயிட்டா கூட அவசியம் உதிராது, காம்பு உறுதியா இருக்கும். மரத்துல மரத்திலேயே உதிரியே உதிராது. நம்ம தேவைன்னும் போது மார்க்கெட்டிங் டவுனா இருக்குன்னா ஒரு வாரம் லேட்டாவும் அறுத்துக்கலாம், மார்க்கெட்டிங் நமக்கு சீக்கிரம் இது பண்ணா ஒரு வாரம் சீக்கிரமா அறுத்துக்கலாம். காய் எந்த ஒரு டேமேஜ்னு கீழே வராது. அதனால இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து ஆமா தேர்ந்தெடுத்து. ஒரு செடி எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க சார்? ஒரு செடி 40 ரூபா கொடுத்தாங்க. 40 ரூபா கொடுத்து வாங்கினீங்களா? அவங்களே டெலிவரி பண்றாங்க. நான் தான் போயிட்டு எடுத்துனோம். ஒரு ஏக்கர் வந்துட்டு, ஒரு ஏக்கர் 1300 செடி நட்டு, 1300 செடி நட்டுறீங்க. ஓகே, 40 ரூபான்னு ஒரு செடி. ஆமா ஆமா சார். சரி சரி, இப்போ நடணும்னா முதல்ல என்ன உழவு ஓட்டணுமா? எவ்வளோ முதல்ல ஒரு 3 சால் 4 சால் ஓட்டிக்கலாம் சார். ஓட்டிட்டு லைன் லைனாக கவர் பிடிச்சி பள்ளம் எடுத்துடணும் சார். கரெக்டாக நம்ம 6 அடிக்கு 6x6 தான் நான் நட்டுருக்கேன். 6x5 6 அடி அகலம், 5x5 5 அடி கேப் வச்சு ஆளை வச்சு பள்ளம் எடுத்துட்டேன். பள்ளம் எடுத்துட்டு வந்தோடனே பிளாஸ்டிக் பிடிச்சி எல்லாம் அப்படியே கண்ணு வச்சுட்டு வந்துடுச்சு. வச்சு தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழத்தில் எதனாவது வேப்ப முன்னாக்கு போடுவோம்னாங்களே? அதனால வேப்பண்ணாக்கு போட்டுருங்க சார். வேப்பண்ணாக்கு கூட போட்டுருங்க. முதல்ல கொஞ்சம் வேப்பண்ணாக்கு காய்ச்சி போட்டேன், அப்புறம் கொஞ்சம் பத்தல வந்து அநேதி பிரிவிடான கொஞ்சம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு போடலாம்? வேப்பண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையில வேணும் சார். ஒரு 1/2 கை போட்டா போதும். 1/2 கை போட்டா போதும். செடி நல்லா சுற்றி வேர்ல கீழே தூவிட்டு மண்ணில் வளர்த்தியே தூவிட்டு மேலே மண் தரணும். சரி, பள்ளம் எவ்வளவு எடுக்கணுங்க சார்? ஒரு 3/4 அடி எடுத்தால் போதும். அது அது அதிகம், 3/4 அடி போதும் சார். சரி சரி, என்ன மண் கரெக்டாக இருக்கும் அந்த கொய்யா செடி? செம்மண் நல்லா இருக்கும் சார். செம்மண், செம்மண். அப்புறம் கொஞ்சம் வண்டல் கூட தண்ணி தேங்காய், தண்ணி அதிகம் இதுவும் இல்லாத சில இடத்துல எங்கே வேணாலும் நல்லா இருக்கும் சார். சரி, தண்ணி தேங்க. ஆமாம், 15 நாள் 20 நாள் தேங்கலாம். அதுக்கு மேலே தேங்கிச்சுன்னா செடி நல்லா இருக்காது சார். சரி, தண்ணி தேங்காமல் இருக்கணும். ஆமாம், தண்ணி தேங்காமல் இருக்கும். இப்போ செடி வச்சுட்டீங்க. ஆமாம், வச்சதுலேருந்து எத்தனை நாளுக்கு இது அறுவடை வரும்? எத்தனை நாள் சார்? வச்சதுலேருந்தே பூ இறங்க ஆரம்பிச்சுனு சார். வச்சதுலேருந்தே பூ இறங்குது சார். நம்ம கம்பல்சரி 6 மாதம் பூ புட்டு போட்டுக்கினே இருக்கணும் சார். பூ பறிச்சு போட்டு, பூ பறிச்சு போட்டுனே தான் செடி இல்லைன்னா செடி அப்படின்னு சார். இன்னும் காய் இறங்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பண்ண, பூக்கு 6-7 மாதம் பிச்சு போட்டுட்டே இருக்கணும். காய் வைக்க விடக்கூடாது. காய் வைக்கக்கூடாது. அந்த 7வது மாதம் காய் விட்டோம்னாக்க உடனே அப்படியே ஒரு 5 மாதம் பார்த்து உடனே காப்பு பூ இறக்க ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே, காய் முத்துச்சுன்னா செடி வளராதுன்னு? ஆமாம், செடி வளராது. அதனால பூ பறிச்சு போட்டு, பூ பறிச்சு போட்டு சார். ஓஹோ, செடி தோராயமாக எவ்வளோ காய் வைக்குதுங்க? ஒரு செடி சிம்பிளானாக்கா நல்லா நம்ம தரமாக கவனிச்சோம்னா 5 கிலோ இருந்து 6 கிலோ காய் இருக்கும் சார். ஒரு செடி, ஒரு செடிக்கு 6 கிலோ காய். ஆமாம் சார். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைக்கும் சார். வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கு. வருஷம் தேவைன்னும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம், தேவைன்னும் போது பண்ணலாம். வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கும். நமக்கு அதிக மகசூல் எப்போ வேணுமோ கட்டிங் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிக மகசூல், 5 மாதம் பொறுத்து அதிக மகசூல் வரும். கட் பண்ணி விட்டோம்னா, இப்போ கவாத்து பண்ணி விட்டோம்னா துளிர்த்து அதுக்கப்புறம் வர்றது தான் கும்ப ஒரு குரூப்பான இது அறுவடை. மீதி டைமில் ரெகுலர் எப்போ அறுவடை இருக்கும்? எப்பவுமே எதிர்த்து தான் சார். ஏன்னா ஒரு 2 மாதம் கேப் இருக்கும், கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் காய். அப்போ கூட செடிக்கு எங்கன்னா ஒரு செடியில் 10 காய் 20 காய் எப்படியும் இருந்துகிட்டு தான் இருக்கும். காயா எல்லாம் சுத்தமாக அறுவடை எல்லாம் இருக்காது. சரி, இப்போ நம்மளாம் கவாத் பண்ணி போட்டால் தான் நமக்கு வேண்டாம், ஒரே ஈவனாக வரட்டும் அப்படின்னு மொத்த காயும் கவாத் பண்ணி போட்டோம்னா கிளியராக ஒன்றும் பிரச்சனை. சரி சரி, இப்போ நீங்கள் 6 மாதம் வந்துச்சு. ஆமாம் சார். இப்போ கவாத்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? கவாத்து 1 வருஷம் கம்பல்சரி. காப்பு அறுத்துட்டு ஃபுல் கவா, அதிகமான காப்பு வருது இல்லைங்களா, அறுத்து முடித்தோடனே எல்லாம் செடி தெளிவாக இருக்கும். அந்த டைம் பார்த்து நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப் செடியை பார்த்துக்கணும். பார்த்துக்கின்னு நம்ம சுத்தமாக வெட்டக்கூடாது. ரவுண்டாக செடி அப்படியே ஒரு இது மாதிரி குத்துல மாதிரி வர மாதிரி சுற்றி பார்த்து கரெக்டாக கட் பண்ணி செடியை ரவுண்ட் பண்ணி விட்டோம்னா அது அம்பாட்டு தான் பம்பு தூக்க ஆரம்பிச்சிடும். சொட்டு நீர் பாசனம் முடியும். ஆமாம் ஆமாம், சொட்டு நீர் ட்ரிப்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க? ஆமாம், ட்ரிப்ஸ் தான் பண்ணுறோம். இப்போ நம்ம இது பண்ணுறது நல்லதா இல்லை முழுசாக பாய விட்டு? முழுசாக பாயறது செடி கொஞ்சம் தெளிவு கம்மி தான் சார். இது பெஸ்ட்டு. இதே பார்த்தா எனக்கு காங்கனூர்லேருந்து ஒருத்தர் இது பண்ணி ட்ரிப் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் அவங்க கொடுக்குற ட்ரிப் சரியில்லை. இது வேறு நான் வேறு மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகே, பழுப்பு டீப்பு இது பண்ணி வேறு நான் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி அந்த டீப்லாம் சொறி இது பண்ணியிருக்கேன். அது கம்பல்சரி நல்லா இது அடைப்பு கூட எப்பவுமே வர்றது கிடையாது. இது நம்ம அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறது அது அடைப்பு வருது. நம்ம ஆல்டரேஷன் பண்ணிக்கணும். மானியத்தில் கொடுத்துருவோம். ஆமாம், மானியத்தில் கொடுத்து தான் அதை நம்ம ஆல்டரேஷன் பண்ணோன்னா நம்ம நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொட்டு நீர் பாசனம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், சொட்டு நீர் பாசனம் பெஸ்ட். இப்போ ஓகே, மருந்து போகிறதுனா அதிலே கலந்து போட்டு அதிலே கரைச்சி விட்ருவோம் சார். அதிகம் நம்ம இதுமாதிரி கனமாகவே பயஞ்சுது, நல்லா ஈரப்பாதம் இருக்குனாக்கா வேணா மேலே போடுவோம். எரு அடிக்கடிக்கு வருஷத்தில் 2 டைம் எரு கொட்டிடுவோம். அதிகம் எரு தான் கொட்டுவேன். அதுக்கப்புறம் மட்டும் மேல் கொண்டு என்ன பண்ணணுமோ நம்ம மருந்து ஏன்னா தேவைன்னா மருந்து போடுவோம். மருந்து ஃப்ரீயாக பண்ணுறது இந்த பூச்சின்னு தாக்குதல்னாக்கா ஃப்ரீயாக பண்ணுவோம். இப்போலாம் இயற்கை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மோர் கரைச்சல் எல்லாமே நம்ம
மில்லாம் அதை அப்படி அதை கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணிட்டு ரெண்டும் கலந்து போகிறோம். கலந்து அது எது தேவை அப்பப்போ டைம் ஃப்ரீ. இந்த உரம்னு சொன்னீங்க, இந்த மாட்டு உரமா இல்லை ஆட்டு உரமா? மாட்டு சாணி தான். மாட்டு சாணி தான் சார் போட்டோம். எல்லாம் மக்குனு மாட்டு சாணி தான். ஒரு செடிக்கு எவ்வளோ வைக்கலாம்? ஒரு செடிக்கு ஆறு 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 தட்டு சார். அன்ன கூட எடுத்தீங்கன்னா ஆறு கூட ஒரு செடிக்கு ஓட்டலாம் சார். ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ மூணு கிலோ அளவு கட்டலாம். மூணு கிலோ ஒரு செடிக்கு வேணும். ஆமாம் சார். வேறு என்ன போடலாம் ஏன் அதுக்கு? இப்போ மூணு கிலோ அதே மாதிரி கொஞ்சம் காய் டேஸ்ட் வரலன்னா மருந்து சில மருந்து சொல்லுவாங்க. நம்ம அது பண்ண இல்லைனாக்க நம்ம இயற்கை நம்ம மீன் அமிலம் இதெல்லாம் அடித்தோம் ஃப்ரீயாக பண்ணோம்னா டேஸ்ட் வரதுக்கு மருந்து இருக்கு. மருந்து இருக்குது சார். ஓஹோ, அது மருந்து இருக்குது. நம்ம அதிகம் அதை யூஸ் பண்ண என்ன பொறுத்தவரைக்கும் காய் உருவாயிடுச்சுனாக்கா அவ்வளோ சீன் மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா சாப்பிட்ற பொருள் சாப்பிட்ற பொருள் முடிஞ்ச வரலையும் இயற்கையாக பண்ணலாம். இல்லையா அது இருக்கிறது இருக்கிற மாதிரியே கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளும் இதில் அர்ஜென்ட்டு ஒன்று பெருசு சாப்பிட்றோம். பெருசு சாப்பிடும்போது என்னடா இது நம்மளும் மருந்து தான் சேர்த்து சாப்பிட்றோம். அதனால் விவசாயிகளுக்கு அது பண்ணக்கூடாதுன்றதுனால முடிஞ்சாலும் காய் உருவானால் மருந்து ஃப்ரீயாக பண்ணுறதையும் குறைவு குறைச்சிக்கலாம். மருந்து அடி உரமும் அவ்வளோ சீன் இது பண்ண மாட்டேன். இதில் பூச்சி தாக்குதல்னா என்னென்ன நோய் வரும் அதிகம் பார்த்தீங்கன்னா? மாவுப்பூச்சி தான் சார். அது ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே பண்ணிக்கலாம். மாவுப்பூச்சி தான் சார் மெயின். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்துட்டு ஃப்ரீயாக பண்ணணும். மாவுப்பூச்சி மட்டும் வேறு என்ன வரும் அதில்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய் டைமில் இது வரும் சார். இது நம்ம பூச்சி இந்த காய் பூ வரும் உள்ள பூ. அது என்ன ஆகும், காய் இது மாதிரி இருக்கும், இது சின்ன காயில முட்டையிட்டுரும். முட்டையிட்டு அந்த பருவம் வரும்போது என்ன பூ உள்ளவே பூ உருவாகும். அந்த ஈ வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு டப்பா கட்டியிருக்கோம் நாங்கள். டப்பா அங்கே பாக்ஸ் கட்டியிருக்கோம் பாருங்கள். அந்த பாக்ஸ் கட்டிட்டோம்னா அந்த இனவருத்தி என்னாகும், அந்த பூ அந்த வெண்டு ஆண் பெண் வெண்டு மொத்தமே போய் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த டப்பாவில் விழுந்துடும். விழுந்துச்சுன்னா இதில் முட்டையிடாது. முட்டையிடுத்து நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனவுடனே புழு இறங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த புழு இறங்காது. காயில் காயில் புழு நல்லா இருக்கும், ஆனால் உள்ள புழு இருக்கும். ஆமாம், இதில் பொத்திக்கு புழு இருக்காது. இதில் முட்டை மேலே இட்டுடும். அந்த முட்டை மேல மூடி பூ இருக்கிற ஸ்டேஜ்லயே இருக்கும். ஆமா, அதுக்காக மருந்து அடிக்கிறீங்க. ஆமா, அந்த டைம் மருந்து அடிக்கிறதுல அந்த டப்பா கட்டினமா அந்த இனவத்தி இனக்கவர்ச்சி இது வச்சிருக்கீங்க? ஆமா வச்சிருக்கேன் சார். அது இழுத்து அது மொத்தமே வெண்டு மொத்தம் எடுத்துக்கு. இப்போ இந்த காய் நல்லா தான் இருக்கும். ஆமா, இது தெளிவா இருக்கு சார். இது உள்ள இது சாப்பிட்டா பிங்க் கலர். பிங்க் கலர். ஆமா சார், இது அரை காய் தான். இன்னும் இது இன்னும் ஒரு 200 கிராம் பெருசு வரணும். ஃபுல் காய் எவ்வளவு முத்துதோ அப்பதான் லைட் பிங்க் தான் இருக்கும். லைட் பிங்க் தான் இருக்கும், அப்ப கூட ஃபுல் பிங்க் வராது. ஒரு காய் எவ்வளவு சைஸ்க்கு வரும்ன்றீங்க சார்? 600 கிராம், 650 கிராம். ஓ, அரை கிலோ சைஸ் மேலே வரும். அரை கிலோ மேலே வரும் சார், தாராளமா வரும். காய், ஆமா காய் பார்த்தா பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நம்ம விதை கம்மியா இருக்கும், நல்ல டேஸ்ட் பேரிக்காய். ஒரு சில சொல்லுவாங்க நாட்டு காய் தான் நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் கிடையாது. இந்த காய் அந்த அத்தினி சத்தும் இருக்கு. என்ன சொல்றாங்க, இது ஆப்பிள் நீ இந்த ஆப்பிள் சாப்பிட்ற ஒரு ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றது சமம். அதனால் இது நேமே இது ஆப்பிள் கொய்யான்னு தான் சார் சொல்லுவாங்க. அது அடி ஒருத்துக்கு என்ன போகிறீங்க? காம்ப்ளெக்ஸ் போடுறேன் சார். காம்ப்ளெக்ஸ் போ காம்ப்ளெக்ஸ் போடுறேன். அதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கூட இந்த இயற்கை வரும் இதுல கம்போஸ் இது வருது, அதை கலந்து போடுறோம் சார். ஏன்னா அது வண்டி போட்டோம்னாக்கா நமக்கு காய் கெள்ளு மாதிரியே இருக்கும். அதனால இயற்கை காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதுதான் அதிகம் கலந்து அதை கலந்து போகிறதுனால தான் இயற்கை கம்போஸ் கலந்து போடுறேன். போகிறதுனால நல்லா இருக்கு. காய் சாப்பிட்டா காய் சாப்பிட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம அதிகம் மருந்து அடி உரம் பார்த்தீங்க, அதிகம் எருவு கொட்டுறேன் நான். எருவு கொட்டுறது பெஸ்ட், காய் நல்லா தான் செடியும் தெளிவாக இருக்கும். அப்படிதான் எருவு தான் சார். இப்போ விற்பனைக்கு எப்படி போறீங்க? விற்பனைக்கு இங்கே லோக்கல்லேயே வரனாலும் கொடுத்துட்றேன் சார். லோக்கல்லேயே நிறைய பேர் வராங்க, அவங்களே கொடுத்துட்றேன். அப்படி அதிகமாக இருக்குன்னா நான் ராணிப்பேட்டை ஆற்காடு அப்படி எடுத்துன்னு போயிருக்கேன். அப்படி எடுத்து முடியும் வியாபாரிகள். கிலோ எவ்வளோ வாங்கிக்கிறாங்க? கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே லோக்கல்லேயே வந்தாங்கன்னா கொடுத்தாலும் 30 ரூபா அவங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன். அங்கே எடுத்துமாலும் 35 ரூபா, நான் 40 ரூபா போடுறேன் சார். கிலோ 40 ரூபா அங்கே எடுத்துமோம்னா மார்க்கெட் எடுத்து போய் முதல்ல இங்கே ரேட் அவங்ககிட்ட சொல்லிவிடுவோம். இந்த ரேட்னா எடுத்துகிட்டு வரோம், எவ்வளோ காய் தேவைன்னு கேட்போம். இவ்வளோ தேவைனாக்கா எடுத்து போய் அப்படியே ட்ரே கொட்டி மாட்டிடுவோம். ஆனால் ட்ரேவல் தான் சார் எடுத்து மூட்டையெல்லாம் கிடையாது. ட்ரேவல் நம்ம டேமேஜ் ஆகிடும். இது கடி காய் அடிப்பட்டு அவங்க வியாபாரத்துக்கு வாட்டப்படாதுன்னு ட்ரேவல் கரெக்டாக எடுத்து வச்சோம். ட்ரேவலில் ஏட போட்டு எடுத்து போய் கொடுப்போம். உடனே அவங்க காசு ஆகிட்டு வந்து. சரிங்க சார். மீன் அமிலம் அடித்தோம்னாக்கா நல்லா காய் தரமாக இருக்குது சார். அதே மாதிரி தயிர் காய்ச்சல் தான் பூ அதிகமான பூ எடுக்கும். தயிர் காய்ச்சல் அடிச்சோம்னா பூ எடுக்கும். தயிர் காய்ச்சலுக்கு அடிப்போம் பூக்கு பூ இதுக்கு. இது அதிகம் பார்த்தீங்கன்னா நுனி அந்த இந்த இது வரும். இது மாவு பூச்சி வச்சா நுனி முடக்கு நோவு வரும். அந்த முடக்கு நோவு டைமில் மருந்து அடிக்கணும், அதை பார்த்து அடிக்கணும். இப்போ கட்டிங்ஸ் போடுறீங்கல்ல, கவாத் பண்ணுறீங்க. ஆமாம் சார். இப்போ எவ்வளோ தூரம் கட் பண்ணணும்? இது இதை பார்த்தீங்கன்னா செடி சார் நல்லா அப்படி பார்த்தோம்னா இந்த கருப்பு கலர் வந்து பாருங்க. ஆமா, இந்த ஒயிட்டு இந்த கருப்போட இதோட பிடிச்சி கட் பண்ணிடணும் சார். இந்த கருப்பு ஒண்ணும் இந்த கருப்பு கருப்பு மேல ஒயிட் ஃபுல்லா கட் பண்ணி தள்ளிடணும். மொத்ததுமே தள்ளணும். ஆமா, கட் பண்ணிடணும். கவாத் பண்ணினா செடி நமக்கு பறந்த மாதிரி வேணும்ன்றதுனால கொஞ்சம் விட்டு அப்படியே ரவுண்ட் கட்டா கவாத் பண்ணிக்கலாம். ஓ சரி. பிஞ்சுக்கு எதனா பண்ணுமா நம்ம? பிஞ்சு இல்லை, அதே நிற்கிற பிஞ்சே நமக்கு அதிகம் நிற்க கூடாதுனே பார்க்குறோம். பிஞ்சு பிறகு. ஓ அப்படியா? பிஞ்சு நிறைய நிற்கும். பஞ்சு பிஞ்சு நிறைய நின்றுடுச்சுன்னா அது முடிஞ்சளவு நம்ம மூணு பிஞ்சா நின்னதுன்னா ஒரு பிஞ்சு எடுத்து போட்டோம்னா ரெண்டு பிஞ்சு தெளிவாக இருக்கும் காய். ஓ, அதனால நம்ம நிறைய பிஞ்சு பிஞ்சு அதிகம் இல்லாமல் பார்க்கணும். ஓரளவு நமக்கு ஒரு செடிக்கு ஒரு 50 பிஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. 50-60 பிஞ்சு இருந்தாக தரமாக செடியும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், காயும் தரமாக இருக்கும். நிறைய காய் வச்சதுனால சைஸ் கம்மியாக சைஸ் குறைஞ்சிடும்.
அதனால் நீங்கள் பிஞ்சு கம்மியாக இருந்தாவே போதும். நான் என்ன கேட்கலாம்னு இருந்துச்சுன்னா பிஞ்சு அதிகமாக வைக்க என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தேன். இது நிறைய பிஞ்சு வைக்க பிஞ்சு இருக்கு, அவன் பிஞ்சு நிறைய இருக்கு அனுப்பிச்சு. அது இந்த அளவுக்கு பிஞ்சு உதிர்றது இல்லை. இந்த மழை இப்போ இந்த மழை சீசன் தான் உதிர ஆரம்பிச்சு. இந்த மழை ஜோனும் வெயில் காயாவே பாஞ்சினாலும் கொஞ்சம் கொட்டிச்சு. மீ டைம் இது கம்பல்சரி வைக்கிற பிஞ்சு அப்படியே நின்று போகுது. பிஞ்சு உதிர்றது வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ நீங்கள் இந்த கட்டிங்ஸ் வச்சு நம்ம வளர்க்க முடியுமா? அது கட்டிங்ஸ் வச்சு சார் கொடுக்குறாங்க சார், மொத்தமே கட்டிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம அது போட்டு பராமரிப்பு பண்ணணும். அது மருந்து வச்சு நம்ம போட்டு நடவு போட்டு இது பண்ணால் செய்யலாம். ஆனால் விதை செடி நம்ம போட்டு கொடுக்குறது நமக்கு டைம் இல்லை. அதனால் அவங்க பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கலாம். எல்லாம் இதை வச்சு நிறைய கொய்யா தோட்டம் எல்லாமே நிறைய பேர் கொய்யா தோட்டம் வச்சுருக்கோம். 80% அவங்களே கிரீன் வலை போட்டு அவங்களுக்கு பாக்கெட் போட்டு போடுறாங்க. நம்மளால் போடலை, போட முடியல. சரி சரி, இப்போது விவசாயிகள் இதை பந்தயம் இருந்தால் இல்லை நீங்கள் அதுக்கு பற்றி சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம் சார், தாராளமாக. என்ன பொறுத்தாலும் விவசாயிகளுக்கு சரி முடிஞ்ச அளவு நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லுவோம். சரி, நடணும், எங்கே கண்ணு வாங்கணும், நான் அதான் அது எல்லாமே சொல்கிறேன் சார். சரி, அது சொல்கிறேன். கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு சொல்லுவோம். சரி, என்ன எவ்வளோ செடி வாங்கினீங்க அது எல்லா டீட்டெயிலும் கேட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவேன் சார், ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், இது அந்த டைமிங் பார்த்து மண் மட்டும் நல்லா செடி கொஞ்சம் அனுப்பிச்சிடணும். செடி சாஞ்சிடும் மழை டைமில். நம்ம முதல்ல நீ தண்ணி விடும் போது முதல் செடி நட்டு மட்டும் தான் பாசலாக கொஞ்சம் தண்ணி பாயணும். செடி நட்டு ஒரு 6 இல்லையோ நீங்கள் சொட்டு நீர் இல்லை தான் இதுவாக பாய்ஞ்சினாக்கா செடி தண்ணி பாய்ஞ்சினா வேறு 4 பக்கமும் இறங்கிடும். இல்லை நம்ம சொட்டு நீர் விடுறோம்னா அந்த இடம் மட்டும்தான் வேறு இறங்கியிருக்கும். திடீர்னு மழை பெஞ்சு லைட்டாக காற்றுக்கு இதுவானே செடி சாய ஆரம்பிக்கும். அதனால் அந்த ஒரு 6 மட்டும் தண்ணி முடிஞ்ச அளவு சொட்டு நீர் இல்லை. இதில் கொஞ்சம் ஓரளவு புள்ள வாரத்தில் ஒரு நாள் நீ சொட்டு நீர்லேயே பாய்ச்சினா கூட மாசத்தில் 2 தண்ணியாவது நீ ஃபுல்லாக விட்டோம்னா வேறு கொஞ்சம் நான் எல்லாம் தொலை விட்டு வேறு நல்லா பாருங்க செடி சாயாது இருக்கும். அப்புறம் நம்ம இடையில மண் கொஞ்சம் ஏ மாதிரி மண் சேர்த்து விட்டோம்னா செடி நல்லா இருக்கும். தண்ணி எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை விடலாம் சார்? நான் சொட்டு நீர் போது 4 ஒரு தண்ணி விடுவோம் சார். 4 ஒரு முறை விடுவோம், அதே போதுமான தண்ணி சார். நம்ம அதிகமும் தண்ணி இருக்கக்கூடாது. அதிகம் தண்ணி இருந்தாலும் செடி நமக்கு தெளிவாக இருக்கும், வெளுத்து மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். செடி ஓரளவு லைட்டாக கொஞ்சம் இதுவான பிறகு காய் இருக்கும்போது கம்பல்சரி விட்டே ஆகணும். காய் இல்லைன்னும் போது நம்ம ஒன்றும் கவலை கிடையாது, கொஞ்சம் வாதம் கூட விட்டு இது பண்ணலாம். சரி, களை எடுப்புக்கு நீங்கள் கை களை எடுக்கிறீங்களா? இல்லை இல்லை சார், கழுகுட்டு வச்சு தான் முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் ஓட்டியிருந்தேன் டில்லரில். அப்புறம் போக ஆளுங்களை வச்சு களமாக வச்சு மம்பி எடுத்து வந்து செதுக்கிடுவாங்க. செதுக்கிட்டாங்கன்னா அப்படியே பில்லு காஞ்சிட்டு நான் பண்ண பண்ண போயிடும் சார். சரி, நீங்கள் டில்லர் வச்சு ஓட்டலாமே ஈஸியாக? டில்லரில் ஓட்ட வேறு கட் ஆகிடுது சார். டில்லரில் ஓட்டினா செடி சீழ்ந்து போகுது, செடி ஏந்துக்கிறதே கிடையாது. கொய்யா செடி பொறுத்தாலும் நம்ம ஆசைப்பட்டு ஓட்டிட்டோம்னா செடியை நம்ம பார்க்க முடியாது, செடி காஞ்சிடும், செடி தாக்க முடியாது. சரி சரி, நம்ம அது சிம்பிளாக மேலாக பிடிச்சி பில்லை மட்டும் செடிக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரில்லர் ஓட்டினா வேறு வேறு இருந்துடும், வேறு இருந்துச்சுன்னா செடி தாங்காது. சரி சரி, இப்போ இது 15 சொல்கிறாங்க. நம்ம 15 அறக்கணும்னா நம்ம டைரெக்டாக இது பண்ண முடியும் சார். அதுக்கு சப்ளைக்கு பண்ணால் தான் சார் செய்ய முடியும். இல்லையா காய் வச்சிச்சுன்னா ஒரே வருஷத்தில் செடி மொத்தம் காஞ்சி போயிடும். அதை கவனிப்பில்னாக்கா நீ காய் இறங்கினா இறங்கும் போதே அதுக்கு தேவையான மருந்து கொடுக்கணும், அடி உரம் கொடுத்துக்கணும் இருக்கணும். அப்போ தான் உரம் போட்டுனே தான் அதுக்கு அந்த கரெக்டாக செடி ஏந்து வரும். ஏன் நம்ம காய் வந்துச்சு, நம்ம முதல்ல வச்சுட்டோம் காய் வந்துச்சா, இதை அறக்கலாம் அப்புறம் செய்யலானாக்கா செடி சீழ்ந்துச்சுன்னா அப்புறம் ஏந்துக்கிறது கஷ்டம் சார். அப்புறம் ரொம்ப பராமரிப்பு மருந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படியே பராமரிச்சு தான் ஒரு 15 வரைக்கும் நம்ம நல்லா கரெக்டா மருந்து காய் இறங்குதா மருந்து அப்பப்போ செடி எப்போ நமக்கு மகசூல் கொடுக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த கொடுக்குறதுமே அப்பப்போ பார்த்து அது சப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லாவே இருக்கும். நம்ம சப்ளை பண்ணாது விட்டோம்னா அப்படியே செடி ஒரே வயசுல அந்த பாட்டு வரங்கி சத்திர ஆரம்பிச்சிடும். நல்லா செமையா இருக்கு, செம டேஸ்டா இருக்கு, டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு சார். நம்ம செங்கட்டு மண்ணை பொறுத்தவரைக்கும் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு, சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குது. வேறு நல்லா இருக்குது, காய் நல்லா இருக்குது சார். நான் ஏன்னா இப்போ எல்லாமே விரும்பி இப்போ எங்கள் நாங்கள் எடுத்து போய் வச்சோம்னாவே ஊருக்கு முன்னே எல்லாமே ரெகுலர் கஷ்டமர் தான். நாங்கள் எடுத்து போவோம், எடுத்து போய் வச்சுனா டக்குன்னு காயாக வந்து டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருந்துருவோம். இந்த சாப்பிட்றது கூட ஆடாக இல்லாமல் ஜூஸியாக அப்படியே ரொம்ப ஜூஸியாக இருக்குது சார். பேரிக்காய் மாதிரியே இருக்கும் சார், கடிச்சாவது பேரிக்காய் மாதிரியே தான் இருக்கும். நமக்கு அது வச்சு வெதெல்லாம் கம்மி தான், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கு ஐயா. இது ட்ரிப்ஸ் ஐயா புதுசாக ஏதோ போட்டுக்கிறேன். இது நான் காங்கனூரில் ஒரு விவசாயி போட்டிருந்தார் சார். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் அடை பண்ணுறதே வராது, ஹோல்ஸ் நல்லா கவனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிட்டு 50 இது ஒரு 50 மொத்தம் 1 நம்ம ஹோல்ஸ் போட்டு இதை போட்டு ஒவ்வொரு செடியான விட்டுட்டோம்னா அது பாட்டு தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும், எந்த ஒரு அடை பண்ணுறதே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போனால் மொத்தமே போட முடியாது, நம்ம பம்ப்செட் லைன் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். ப்ரெஷர் நமக்கு ஒரு கம்மியாக மீடியம் அளவு கம்மியாக இருக்குனாக்கா ஒரு பைப்பு இதை பாருங்கள், இந்த பைப்பு ஒரு 10 செடிக்கு போட்டுடணும். 10 செடிக்கு இந்த இந்த செட்டிங் பண்ணிட்டு அடுத்த இது இதுலேருந்து நான் பண்ணுவோம், 10 செடிக்கு இது விட்டுருவோம், அந்த பக்கம் போட மாட்டோம். இது இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன், இந்த பழுப்பில் இதுலேருந்து பாதியிலேருந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வர பெருசரில் இதுலேருந்து இந்த பக்கம் லாஸ்ட்லேயும் போய் பாஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா
போய் முட்டி இங்கேருந்து இந்த பக்கம் பாஞ்சிடும். அது மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் பெருசர் இருந்துச்சுன்னா ஒரு பைப்பில் ஃபுல்லாக போட்டால் போகும். ஆனால் அது மாதிரி போகாது. தண்ணி எல்லாமே பெருசராக போயிருந்தனால கரெக்டாக விட்டோம்னாக்கா நமக்கு 1 hour ஃபுல்லாக எல்லாமே தண்ணி ஆகிடும் இந்த இடம் ஃபுல்லாக. சரி சரி, இதுக்கு அடைப்பு எதுவும் அடைப்பு எந்த ஒரு டஸ்ட்டும் வராது. சரி சரி, அதனால இப்படி பண்ணிக்கலாம். சரி, கொய்யாவில் ஹோல்ஸ் போட்டு முட்டையிட்டுடும். முட்டையிட்டுச்சுனாக்கா அது கொஞ்ச நாள் காய் தேர்னோடனே அது உள்ளே புழு வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த புழு வைக்காது அந்த ஈயப்போ முதலே க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த பாக்ஸ் வச்சு மருந்து அவருக்கு பாருங்க. இந்த மருந்து உள்ளே மாட்டி விட்டோம்னா ஆண் புழு பெண் புழு நமக்கு ஆண் புழு எங்கே இருந்தாலும் கவலை கிடையாது. பெண் புழு தான் பெண் இதுதான் ஈ தான் வந்து வீணும். அது என்ன வச்சு விட்டோம்னா பெண் மொத்தத்தில் வந்து இட்டுடும். இதில் வந்து வீந்துடுச்சுனாக்கா முட்டை போய் காய் மலை இடாது. சரி சரி, அது மொத்தம் கவர்ச்சி அப்படியே விட்டுணும் சார். சரி, இது ஏக்கராவுக்கு இது ஒரு 7-8 பாக்ஸ் வைக்கணும் சார். சரி சரி, இது இந்த எங்கே கிடைக்குதுங்க? இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் சார் வர வச்சு இது பண்ணோம். கிருஷ்ணகிரி சைட்லேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வர வச்சு சார். மொத்தம் ஈயே இவ்வளோ செத்து போய்க்குது. இந்த ஈ தான் போய் முட்டை போட்டு ஈ தான் முட்டையிட்டு அது புழுவாக உருவாக்குறது இதுவாகிறது. மொத்தத்தை இனக்க வச்சுல அப்படி இழுத்து இனக்க வச்சு இந்த இதில் இருக்கிறது அப்படியே இந்த ஸ்மெல்லு ஆணு ஆணு இதுடைய ஸ்மெல்லு இந்த மருந்துனாவும் வழியிலிருந்து அழகான பண்ணும். எல்லா இந்த பெண் இதுவும் மொத்தமே இங்கே வந்து விழுந்துடும். முட்டையிடாது மொத்தம் சரி, இங்கே ஏதோ கவர்ச்சி இருக்குன்றதாலும் வந்து அப்படியே விழுந்தோம் சார். இந்த மழைக்கெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாது? இல்லை, டேமேஜ் எதுவுமே தண்ணி உள்ளே போவாது சார். இது இதில் தான் போவோம், மீதி தண்ணி எதுவுமே இதில் போகாது. எத்தனை அந்த பூச்சி இதுக்குள்ளே தான் போகும்? ஆமாம், இதுக்குள்ளே தான் சார் போவோம். பூ மேலே ஓப்பன் இல்லை? ஆமாம், மேலே ஓப்பன் கிடையாது. இந்த சைடில் சைடில் தான் போவோம். போயிடுச்சுன்னா ரிட்டன் வரேன். அந்த ஸ்மெல்லுக்கு உள்ளவே சுவண்டி 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 சாக வேண்டியதான். இந்த பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க? இதுக்கு இது கிருஷ்ணகிரி ஆர்டர் போட்டு வர வச்சு சார். ஆர்டர் போட்டு வாங்கினீங்க தனியார் நிறுவனங்களா? ஆமாம் சார். ஒரு செடி ஒரு இது பாக்ஸு 190 சார் மருந்தாடம். எவ்வளோ நாளைக்கு வரும் அந்த மருந்து? இது 3 months இருக்கு. 3 months இது கரைய கரைய ஸ்மெல் வர வர இருக்கிற இது எல்லாம் வந்து வீந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து மட்டும் மாத்தினா போதும். மருந்து மட்டும் மாத்தினா போதும் நமக்கு அந்த பூச்சி கண்ட்ரோல் ஈஸியாக பண்ணிடலாம். கொய்யா காயில் புழு இருக்குன்னா இது இதை மட்டும் கட்டிட்டுமா அந்த புழு கண்ட்ரோல் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இதுலேயே இன்னும் ஒன்று ஹோல்ஸ் போகிறது வருது சார். அதுக்கு நம்ம கம்பல்சரி ஃப்ரீயாக பண்ணி தான் ஆகணும். இதுலேயே நம்ம ஊசி நம்ம ஊசி மாதிரி ஈ நம்ம கொசு மாதிரி சின்ன 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 ஹோல்ஸ் போட்டுரும். ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அந்த ஹோல்ஸ் போட்டு சாறு மட்டும் தான் உரியும். காயில் உள்ள புழுக்கு எதுவுமே எந்த டேமே இருக்காது. சாறு மட்டும் உறிஞ்சிடும், மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது காய் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம சொத்த செல் பட்ட மாதிரி இருக்கும். செல்லு அரிசி மாதிரி செல்லு அரிசி மாதிரி உள்ளே இருக்குமே கண்டி வெளியே தெளிவாக இருக்கும். உள்ள அது மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அது ஒன்று. இது என்ன ரகம் வேறு மாதிரி இருக்குது? வேறு என்ன கலர் சார்? இது பீட்ரூட் கொய்யான்னு சார். இது பார்த்தீங்கன்னா அரிஞ்சுனா பீட்ரூட் மாதிரி நல்லா நெப்பமாக இருக்கும். காய் பீட்ரூட் மாதிரியே இருக்கும் சார் கலர். நல்லா பீட்ரூட் பீட்ரூட் மாதிரியே இருக்கும். அதிகம் ஒரு சிலர் கருங்கொய்யான்னுவாங்க. அதனால இப்போதைக்கு இது நம்ம இடத்துல வர்றதில்ல. இதுவே ஏதோ ரேர் செடி அந்த அளவு இதுக்கு வீரியமாக வரல. அதிகமாக வச்சிருக்கோம். இது வச்சு 1 year ஆயிடுச்சு. இப்போதான் காப்பு இறங்கி இருக்கு. வீரியமாக வரல, காப்பு ஒன்றும் உள்ள பீட்ரூட் கலர்லேயே இருக்கும். ஆமாம், டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கு சார். டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பீட்ரூட் கொய்யாவா? ஆமாம் ஆமாம். காய் முத்தனம் அந்த இது வரும். காய் இவ்வளவு இனிப்பாக்குது. காய் முத்தனம் நமக்கு நெப்பமா இருக்கும். காயா இருந்தாலும் கொஞ்சம் கடிக்கிறது கஷ்டமா இருக்கும். கலரு கலர் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த கண்ட்ரெல்லாம் கூட அங்கேயே தான் வாங்கினேன். ஆமாம், அங்கேயே தான் சார். அப்பப்போ தேவைன்னும் போது நான் இது இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வாங்கினேன். மீதி செடிங்கள்லாம் இது நம்ம திருச்சியிலேருந்து வர வச்சேன். ஆர்டர் போட்டு வர வச்சேன். கொஞ்சம் வாங்கினா காங்கனூர் ஒருத்தர் விவசாயம் வச்சுருக்காரு. அவர் வர வைப்பார் பெங்களூர்லேருந்து. அங்கேருந்து வர வச்சு இது பண்ணோம். எது இருந்தாலும் இது பண்ணி வர வச்சுக்கோம். எது தேவையாக வர வச்சு. இது என்ன செடியா? செரி பழம். நாட்டு செரியா? நாட்டு இன்னும் காய் வைக்கல. காய் வைக்கல, இப்போ தான் நாட்டுருக்கு. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது 3 years ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது 1 year ஆயிடுச்சு. 3 years ஆகும். 1 year ஆயிருக்கு. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு 4 கன்று போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. நாட்டு செரி. சரி, நாட்டு செரி. செடி 3 months ஆகுதுங்களா?